ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான மினி எக்ஸிபிஷன் கம் சேல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த மினி எக்ஸிபிஷன் ஹாலு மாம்பழப்பட்டு ரோடில் சரஸ்வதி மஹால்னு இருக்குது. அங்கே தாங்க நடைபெற்றுன்னு இருக்குது. இங்கே 25க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் கண்காட்சியாக வச்சுருக்காங்க, சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒருவர் தாங்க அன்பழகி சிவசங்கரன், கலைமகள் சுடுமண் சிற்பக்குழுன்னு நடத்திட்டுருக்காங்க. இதில் தாங்க இவங்க சேல் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்க. இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சுடுமண் சிற்பக்கலைஞர் பார்க்க போகிறோம். அவங்க பேர் அன்பழகி. பாருங்கள், அவங்களோட அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமளும் சேர்ந்து பார்க்கலாம். இந்த விநாயகர் வீட்டில் தத்ரூபமாக ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்க? எவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணுறீங்க? இந்த தொழிலை எவ்வளோ நாளாக பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? மேடம், நான் வந்து மாவட்டம் எங்கள் குழு பேர் நாங்கள் குழு மூலியமாக செய்கிறோம். எங்கள் குழு பேர் வந்து கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு. நாங்கள் மொத்தம் வந்து 80 லேடிஸ் செய்கிறோம். இடம் அந்த பட்சத்துக்கு 50 பேர் வீட்டிலேருந்தே செய்கிறோம். 30 பேர் வந்து ஒரு இடம் வாடகை எடுத்து நாங்கள் பண்ணுறோம். சமையலான பொருள்லேருந்து வீட்டு அழகு பொருள் வரைக்கும் நாங்கள் உற்பத்தி பண்ணி கைவினை பொருள்களாக செஞ்சு கொடுக்குறோம். எவ்வளோ விதமான பொருட்கள் செய்யும்? எல்லா விதமான சிலைகள், முள்ளி, வீட்டுக்கு அழகழகு மேலே வாடகை, பெல்லு, விநாயகர், சரஸ்வதி, பிள்ளையார், விளக்கு மடம், துளசி மடம், பூத்தொட்டி, தட்டு, டம்ளரு, ஸ்பூனு, டீ டம்ளரு, செப்பு, தண்ணி பாட்டிலு, எல்லாம் மாடல், செட்டி, எல்லாமே நாங்கள் விதை யூஸ் பண்ணுறோம். பெல்லு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். யாராவது தலையிலே அந்த மாதிரி பண்ணுறாங்க? இல்லை மேடம், நாங்கள் குரு இருக்கிறார். குரு பேர் வந்து சபரிநாதன். அவர் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லி தந்தாரு. பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கணும். வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மண் எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் அரைச்சிக்கணும். அரைச்சி பத்து நாள் ஒரு வாரம் ஊறணும். ஊறிட்டு வந்து தண்ணிக்கு மண் தண்ணிக்கு மண் இருக்கும். அதை எடுத்து 100 இடத்துல காய வைப்போம். காய வச்சு திரும்ப எடுத்து செம்மண் போட்டு ஒரு மிஷினில் அரைப்போம். நைஃப் வந்துச்சோன்னா இன்னொரு மிஷினில் அரைப்போம். அரைச்சி வீல் வேல் வந்து ரெண்டு ஜென்ஸுக்கு வீலில் செய்வோம். மற்றபடி நாங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ண முடியும். நாங்கள் கலரு, டிசைன்ஸு, கம்பி முடிக்கிறது, பெல்லு தோரணம் இருக்குது, எல்லாமே நாங்கள் செய்வோம் மேடம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோலேருந்து கொடுக்குறீங்க மேடம்? இதெல்லாம் வந்து ஒரு தோரணமாக 650 மேடம். இது 650, இது ஒரு 500, இது 900 வாங்கினாங்கன்னா ட்ரெஸ் பண்ணி கம்மி பண்ணி நாங்கள் செய்வோம். நிறைய உழைப்பு இருக்குது இதில் உங்களுக்கு. ரொம்ப மழை 20 பேர் சேர்ந்தால் தான் மேடம் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி அது டிசைன்ஸு, கலரு, கோன் ஒர்க்கு எல்லாமே பண்ணி தர முடியும். இப்போ ஒரு பொருள் வேணும், யார்தான் ஆர்டர் கொடுத்தோன்னா அதுவும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் வராங்க. இந்த முருளி கேட்குறாங்க, விநாயகர் கேட்குறாங்க, முந்தியும் கேட்குறாங்க, குழந்தை சக்தி, வானல், இதெல்லாம் வந்து அந்த குழு டைம்னால இந்த பொம்மைகளை நல்லா சேலாச்சு மேம். ஆர்டரும் கொடுத்தாங்க, நாங்கள் முடிச்சு கொடுப்போம். கோல பொம்மை, சரஸ்வதி, விநாயகர், கிருஷ்ணர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. டிராயிங் பொம்மை, குதிரை, ஏனை இதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் கம்மி பண்ணியே தருவோம். இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் செஞ்சு கொடுக்க தயார் மேடம். எங்களுக்கு இடம் இல்லாத பட்சம் தான் மேடம் பார்த்துங்க. எங்களுக்கு இடம் வேணாலும் கொஞ்சம் உறுதியாக இருக்கும். இடம் இருந்தால் நாங்கள் 100 பேருக்கு 100 விளக்கு ஏறி எங்கள் குரு வந்து 100 பேருக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்துவோம். அவங்க ஒருத்தரால் நாங்கள் 100 குடும்பம் பழகிறோன்னா அவரால் தான் எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிட்டா எங்களுக்கு அதுவே போதுங்க. ஒரு குரு எடுத்து இப்போ சிறப்பாக படைக்கிற கடவுள்கள்லாம் படைக்கிற அளவுக்கு உருவாக்கிட்டாரு. நீங்கள் தொடர்ந்து இந்த கலைப்பணியை செய்துட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மண்ணை நம்ம தான் வீணாக போகிறதுனால கண்டிப்பாக. சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. இதை வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு வாங்கட்டும். நான் வணிக விழாவத்துலேயும் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் மேடம். பூமாலை வணிக விழா புது பஸ்ஸன் பக்கத்தில் வர்றவங்களும் அங்கே வந்து வாங்கலாம். எல்லா பொருளுமே இருக்குது. வேணும்னு ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் 10 நாள், 15 நாள் தான் டைம். உடனே ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பராக நாங்கள் நல்லா ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக பண்ணி கம்மிக்கும் தருவோம். கம்மி கிடையாமல் தருவோம். ரொம்பவும் ஏற்றிட்டு ஏதாவது ஆர்டர் கொடுத்தா மொத்தமாக நீங்கள் கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்போம். ஆமாங்க மேடம். ஃபோன் ஒர்க்கும் நல்லா புல் ஒர்க்கும் இந்த சும்மா சாதாரணமான தரம் சொல்லிட்டு அங்கே தான் சொல்ல மாட்டோம் மேடம். தொடர்ந்து நீங்கள் இந்த கலைப்பணியை செய்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ.